கூப்பிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு அவனால் இருந்தாலும் ஓட்டு விழுவாது, ஒரு இளவு விழுவாது, இளவு வேணா விழுவோம், ஓட்டு விழுவாது, ஒரு கருமாதியும் விழுவாது. அந்த ஆளை தூக்கி மேடைக்கு மேடை உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஆளால் உட்காரவும் முடியலை, நிற்கவும் முடியலை. அந்த ஆளை யாயா வச்சிருக்கிய, திமுகவும் எங்களுக்கு தான், உத்திரேயர்களுடைய கட்சி திமுக தான். ஏன்னா இதே தஞ்சாவூரில் ஐயா கலைஞர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது எங்கள் பாட்டந்தான் காரு கொடுத்து நீ நடந்து போனால் ஓட்டு போட மாட்டாய்யா, காரு தாரம் சொல்லி காரு கொடுத்தவன் நம்ம சொந்தக்காரன். அன்னைக்கு காரு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு 50 வருஷமாக திமுகவும் இங்கே இருக்குது. ஆக அண்ணாதிமுகவும் திமுகவும் நம்ம கட்சி, அதனால் ரெண்டு கட்சி வச்சுருக்கிறாள்னு நான் சொல்கிறேன். எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்று பரிசீலனை பண்ணி நாங்கள் அரசாங்கத்தினுடைய சொத்தம், ஐயா வீரமணியுடைய சொந்த சொத்தம், வரப்பு வெட்டி ஏறு உழுது நடவு நட்டு வீரமணி சம்பாதித்த சொத்தை நாங்கள் கேட்கலை. எங்கள் பாட்டை கோட்டை கண்டி கோட்டை கட்டி அரசாட்சி செஞ்சு தலைமையிடமாக வச்சுருந்த அந்த கோட்டையை தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் ஆட்டையை போட்டு வச்சிருக்கீங்க, அதை எங்கக்கிட்ட கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அதில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, ஒரு கோட்டை கோட்டைக்குள்ளே இருக்கிறதுனால கோட்டை முனி இருக்காரு, ஈஸ்வரன் கோயில் இருக்குது, அந்த வஜ்ரதீதங்கிற ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தில் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நீங்கள் கல்லை தூக்கி போட்டால் போகாது. நம்ம பாட்டை எப்படி மூளை வேலை செஞ்சிச்சு தெரியுமா? புவியிருப்பு விசையை மையப்படுத்தி அந்த நீர் ஆதாரத்துக்கு ஒரு சுளையை ஒரு குளம் மாதிரி இருக்கிற அகழியை வெட்டினானே அவன்தான் என் பாட்டை. கல் எடுத்து போட்டு பார்ப்போம், அதையும் அந்த கோட்டைக்குள்ள இருக்கு. இதெல்லாம் வரலாற்று ஆய்வுகள், நாங்கள் சொல்லலை, வரலாறு இருக்கு, வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு எதைங்க நிற்கிறவங்க எல்லாம் வந்து கோட்டை எங்களுது அப்படின்னு நாங்கள் சொல்லலை, நீங்கள் உங்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க, அது எல்லாம் ஆதாரம் இருக்கு. அதனால் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்று அந்த இடத்தை மீட்டு எங்கள் பாட்டன் அந்த ஆண்ட அந்த இடத்துல திருவுருவ சிலையுடன் கூடிய ஒரு மணிமண்டபத்தை அமைச்சு எங்க அந்த கோட்டையை புராதன சின்னமாக நீங்க அமைக்கலன்னு சொன்னா இங்க இருக்கிற கூட்டம் கொஞ்சம்தான். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் எங்களுடைய சொந்தக்காரங்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு வந்து திராவிட கழகத்துக்கு சொந்தமான அந்த பாலிடெக்னிக் கல்லூரியை முற்றுகையிடுவோம், பூட்டு போடும் போராட்டம் நடத்துவாங்க. அந்த நேரத்தில் பதிவு பண்றேன், முடியும், செய்யலாம், போறோம். இதனை யார் தமிழக அரசு செய்யலாம் செய்யாத பட்சத்தில் முதல் முறையாக பெரியார் பாலிடக்கி கல்லூரி முத்திரையர்களால் பூட்டு போடப்பட்டது, பெரிய பூட்டு தொங்கப்பட்டதுங்கிறத வரலாறு சொல்ல போகுது. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அங்கேயும் போவோம், கடைசியாக நாங்கள் வருவோம். ஐயா எடப்பாடியார் அவர்களே, உங்களுடைய தலைமைச் செயலகத்துக்கும் முத்திரையர் மக்கள் அணிதிரண்டு வருவாங்க, எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்கனவே சொன்னால் தலைமை செயலகமும் கூட்டு போடப்படும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு பேச்சுக்கிறாது. பார்த்தீங்களா முத்திரையரே எப்படி இருப்பான், என்ன மாதிரி சொன்னா செய்வாளா செய்ய மாட்டானாங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும், சமீப காலமா பார்த்துட்டு இருப்பீங்க. எங்களுக்கு நல்ல நாள் நல்ல நேரம் ஆரம்பிச்சு ரொம்ப நாளாச்சு, இனி எவனாலையும் தடுக்க முடியாது தேக்க முடியாது. எங்க நாங்கள் வந்து காட்டாத்து வெள்ளம் போல அதை நீங்க பயன்படுத்துற விதம் தான், அணை கட்டி தேக்கலாம், அணையில இருப்போம், அணையை கட்டி எங்களை கோரிக்கை நீங்க ஏத்துக்கலை செய்யலன்னு சொன்னா காட்டாத்து வெள்ளம் என்ன செய்யும், அடிச்சு காலி பண்ணும், அந்த நிலைமைக்கு எங்களை உருவாக்க வேண்டாங்கிறத இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு பதிவு பண்ணி வந்திருக்கிற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த கூடான கோடிய நன்றியை பதிவு பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திருச்சி தங்கதுரை அவர்களை வாழ்த்து வழங்க வைக்கின்றேன். உலக முத்திரையர்கள் வாழ்கின்ற உலகம் முழுவதும் வாழ்கின்ற முத்திரையர்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இந்த முத்திரையர் கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய கவன ஈர்ப்பு மாநாடு, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், இது சாதாரண கூட்டம் இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி தேனி கூட்டம் தாங்க, இது சாதாரண கூட்டம் தான், கொஞ்சம் தான். கம்யூனிஸ்ட்
கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய போராட்டங்கள் வெற்றி அடையும். அதே போல எங்களுடைய போராட்டங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை விரைவில் நீங்கள் தரப்போறீங்க. அதற்கு ஒரு வெற்றி விழாவாக கூட அந்த விழாவை எஸ் எம் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு முதல்ல நன்றி கடனை தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலகம் முழுவதும் வாழ்கின்ற முத்திரையர்கள் இப்போதைக்கு டெல்லி முதல் டெல்லி பாராளுமன்றத்தில் கூட நம்ம எம்பிங்கள் இருக்கிறாங்க, முத்துராஜலு அப்படின்ற இதில் இருக்கிறாங்க. சிலோனில் பாருங்க, முத்துராஜ் ஜனம் அப்படின்னு ஒரு ஜனம் இருக்கு பாருங்க. சிலோன் டு ராமேஸ்வரம் பாலெல்லாம் போட்டுக்கோ நம்ம, இதெல்லாம் வந்து